write the sum. If A, B, C are in AP, then show that 3A, 3B and 3C are in GP. So, இத வந்து AP ல இருக்கு அப்படினு சொன்னா இத வந்து GP ல இருக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணுமா. So, ஈஸியா இருக்கும் பாருங்க. Given ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா A, B, C in AP அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா? So, AP ஓட ஜெனரல் கண்டிஷன் என்ன AP ல இருக்கு அப்படினா T2 minus T1 should be equal to T3 minus T2 இல்லையா? நம்ம T2 is B minus T1 is A. That is equal to T3 வந்து C minus B. இப்ப B நான் இந்த சைடு கொண்டு வரேன், A வ அதர் சைடு கொண்டு போறேன். சோ அப்ப நமக்கு என்ன இருக்கும்? B plus B is equal to C plus A. Therefore 2B is equal to C plus A. இது ரொம்ப மெயின் ஓகேவா? சோ இத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்வேஷனா எடுத்துக்கலாம். இப்போ நான் எனக்கு GP ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா கீழ பேஸ் வந்து 3 ல கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டம்ஸ் எல்லாமே கீழ பேஸ் வந்து 3 ன ஆட் பண்ண போறேன் ஃபார் கன்வர்ஷன். சரிங்களா? சோ ஆட் பேஸ் 3 ஆன் both the sides, ரெண்டு சைடுக்குமே என்ன பண்ண போறோம்? ஏன்னா ஒரு சைடு நம்ம ஆட் பண்ண முடியாது, ரெண்டு சைடுக்கு தான் பண்ண முடியும். அப்ப 3 power 2b is equal to 3 power c plus a. சோ இப்போ இத எப்படி நான் இத ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படினா 3 power b இன்னொன்னு 3 power b இல்லையா? ரெண்டு b ஆட் பண்ணா 2b வந்துடும். அதே மாதிரி 3 power c dot 3 power a இல்லையா? ரெண்டையும் ஆட் பண்ணா சி பிளஸ் ஏ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன, என்னோட 3B-ஐ கீழே கொண்டு வர போறேன், 3A-வை இந்த சைடு கொண்டு வர போறேன். 3B டிவைடட் பை 3A தட் இஸ் ஈக்குவல் டு 3C மேலே இருக்கட்டும், செகண்ட் டேர்ம் மட்டும் கொண்டு வாங்க. ஏன்னா எந்த டேர்ம் எடுக்கணும்னு டவுட் வரல, ஏன் 3 power C எடுத்துட்டு வரலாம் கேட்கலாம் இல்லையா? செகண்ட் டேர்ம் மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா நம்ம ஜிபியில 3A 3B 3C கொடுத்துருந்தாங்க. அதாவது இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3. நம்ம ஜிபியோட கண்டிஷன் என்ன அப்படின்னா T2 divided by T1 should be equal to T3 divided by T2 இல்லைங்களா? இப்போ பாருங்க T2 வந்து 3B கரெக்ட், T1 வந்து 3A கரெக்ட், T3 வந்து 3 power C அண்ட் T2 வந்து 3 power B. ஸோ நம்ம ரேஷியோஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் நான் என்ன சொல்லலாம்னா இங்கே கீழே எழுதுறேன், 3 power A, 3 power B, 3 power C ஆர் ஆல்சோ இன் ஜிபி. ஓகேவா? ஸோ இந்த சம் இன்னொரு வாட்டி பார்க்கலாம், பிகாஸ் ப்ரூஃப் சம் இல்லையா. A, B, C இன் ஏபி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இஃப் கண்டிஷனோட, இப்போ இது வந்து ஏபியில் இருந்தால் இது ஜிபியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. T1, T2, T3 ஓகே. ஏபியோட கண்டிஷன் T2 minus T1 should be equal to T3 minus T2. B minus A is equal to C minus B. So, B ரெண்டுத்தையும் ஒரே சைடு எடுத்துட்டு வந்துட்டு மைனஸ் ஏ அந்த சைடு கொண்டு போறேன். 2B is equal to C plus A. இதை ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன்ல ரெண்டுத்துலயுமே பேஸ் வந்து 3 ஆட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம குவெஸ்டன்ல 3A, 3B, 3C இருக்கு. அதனால ஸோ 3 power 2B, 3 power C plus A, 3 power B, 3 power B ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இதையும் வந்து 3 power C, 3 power A. ஸோ இப்போ செகண்ட் டேர்ம் மட்டும் டிவிஷன் கொண்டுட்டு வாங்க. ஸோ தட் உங்கள் ஜிபியோட கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். T2 by T1 is equal to T3 by T2. தேர்ஃபோர் ஏபிசி வந்து நமக்கு ஏபியில் இருந்தால் 3A, 3B, 3C ஆர் ஆல்சோ இன் ஜிபி அப்படின்னு முடிக்கணும்.